ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சிஸ்டரோட பேபி ஷவர் லாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அமாவாசை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அமாவாசையும் முடிஞ்சிருச்சு. யூடியூப்பை பார்த்து ஹேர் கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், யூடியூப்பை பார்த்து ஹேர் கட் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க, ரொம்ப சொதப்பிடுச்சு. நீங்களே பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரியே தான் நான் கட் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. ரொம்பவே ஃபீல் பண்ணேன், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படி. எங்கள் வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்களாவது கட் பண்ணி விடுங்கன்னு அவங்க கையில் சிசரை கொடுத்தா அவங்க என்னென்னமோ பண்ணி வச்சிட்டாங்க. கடைசியில் வந்து எனக்கு தெரிஞ்ச பார்லர் அக்காவை கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு, ஏன்னா நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறதா இருந்துச்சு, வீட்டுக்கு வாங்க அக்கா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை கூப்பிட்டு, எப்படிக்கா கட் பண்ணலாம், எப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரி யூ கட் ட்ரை பண்ணலாம், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்படி கட் கோணலாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, யூ கட்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அக்கா வந்து யூ கட் மாதிரி பண்ணி விட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் ஹேர் கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து கட் பண்ணதில்லை, அதனாலேயே என்னமோ எனக்கு ஒழுங்காக வரல. உங்களுக்கு வந்து பழக்கமாக இருக்கும் கட் பண்ணி, அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஹேர் நிறையா இருந்தால் தான் பிடிக்கும். அக்கா நீங்கள் வந்து ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல, லென்த்தை மட்டும் குறைச்சிடாதீங்கக்கா, கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க கரெக்டாக கட் பண்ணி விட்டுருந்தாங்க. நான் ரிஜு பாட்டி மூணு பேர் தான் போயிருந்தோம். ரிஜு ஒரு சில நேரம் எங்கிட்ட இருக்கணும்னு அழுவாங்க, இன்னொரு நேரம் வந்து பாட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அவங்களுக்கு. அதனால் எங்கே போனாலும் ரிஜு ஒத்திக்கிட்டு போகிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறது. எங்கே போயிருந்தோம்னா திண்டுக்கல் தான் போயிருந்தோம். எனக்கும் திண்டுக்கலுக்கும் வந்து நிறையா மெமரிஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து அங்கே தான் காலேஜ் படித்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பஸ்ஸில் திண்டுக்கலுக்கே போகிறேன். ரொம்ப மெமரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நினச்சிட்டே போனோம். இப்போ திண்டுக்கல் வந்துருந்துச்சுனே தெரில, ஏன்னா அத்தனையும் யோசிச்சுக்கிட்டே போனதுனால எனக்கு வந்து அந்த டைம் போகிறதே தெரில. நத்தத்தில் கொஞ்சம் நேரம் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி போடுவாங்க. நாங்கள் தண்ணியும் எடுத்துகிட்டு போகல, செம்ம வெயில், அதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டிருந்த இடத்துலையே நாங்கள் ஜூஸும் தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அக்கா கொஞ்சம் ஸ்டிச்சிங் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் பூக்கட்ட தெரியாது, நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து ஸ்டிச்சே பண்ணாங்க. இன்னும் வந்து அந்த குந்தன் ஸ்டோன் ஓட்டுற வேலைலாம் இருந்துச்சு, ஆரி ஒர்க்லாம் கொடுக்கல, அவசர அவசரமாக பண்ணனால இவங்களே பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு ஆனால் டிசைனு. நான் கடைசியில் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணுற பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ரிஜுக்கு வந்து சவு சவு கூட்டு இருந்துச்சு, அதை பிசைஞ்சு ஊட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் அதை அவங்க சாப்பிடல. சரி போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துருந்தோம். அந்த அப்புறத்தை மட்டும் கையில் கொடுத்தாச்சு. எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது மாடியில் இருக்கனாலே என்னன்னு தெரில, காற்று சூப்பராக வந்துருந்துச்சு. எப்பயுமே இப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டோம், ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. மத்தியானம் வெயிலில் கூட நல்ல காற்று கிடச்சிச்சாங்க. மணி வந்து ஒரு 4:30 இருக்கும், நாங்கள் கோன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போட ஆரம்பித்ததே நாங்கள் 11:30 வரையும் போட்டுட்ருந்தோம். இதுக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போட்டோம். இடையில இடையில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, அப்புறம் அந்த ப்ளவுஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு போடவே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மெஹந்தி டிசைன் வந்து கொஞ்சம் கூகுளில் பார்த்தும், கொஞ்சம் என்னோடய ஓன் டிசைனையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. அக்காவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் போட்டுட்டு எனக்கு நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அக்காவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு வந்து உள்ளாங்கையில் மட்டும் போட்டுக்கிட்டேன். நான் நினச்சது ஒரு டிசைன், ஆனால் நான் போட்டது இன்னொரு டிசைன். ஆனால் ஓகே, கடைசியில் நல்லா தான் வந்துருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கிட்ட காட்டு, நீ காட்டு, உனக்கு பிடிச்சிருக்கா? யாரெல்லாம் அந்த டீயில் வந்து முறுக்கு போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வந்து அந்த டீ முறுக்கு இருந்தால் போதும், அதை வந்து நொறுக்கி போட்டு தான் சாப்பிடுவேன். என்னைய மாதிரி இந்த அக்காவும் அப்படியே சாப்பிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அப்பா நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு.
எடுத்துக்கோங்க உங்களுக்கு. ஏன் ஒரே மாதிரி போடுற? வேலையா? இதுனா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் பாருங்க. நல்லா இல்லையா? பிளவுஸ் டிசைன் வந்து நெக்கில் சிங்கிள் லைன் மாதிரி அந்த குண்டன் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹேண்டில் கொஞ்சம் ஹெவி ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு ஆரி ஒர்க் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்ற போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்லா தான் வந்துருந்துச்சு, நல்லா கிராண்டான லுக் கொடுத்துருந்துச்சு. நைட்ஸாக படம் முடிச்சுட்டு இன்னொரு கையில் அக்காவுக்கு மெஹந்தி போடலை, அதையும் போட்டுட்டு நாங்கள் தூங்க 12 மணி இருக்கோம். ரிஜு வந்து தூக்கத்துக்காகவே அழுதுகிட்டே இருந்தாங்க, அதனால் நாங்கள் அவசர அவசரமாக அந்த கையில் போட்டு முடித்தோம். சீக்கிரமாக போடணும்னு சொல்லிட்டு உள்ளாங்கையில் அவ்வளோவா நிறைய டிசைன் போடலை, அதனால் சிம்பிளாகவே போட்டு முடித்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. ரிஜு 6 o'clock எழுந்திரிச்சிட்டாங்க, அதனால் நாங்களும் எழுந்திரிச்சிட்டோம். நான் கோன் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட கலர் நல்லா தான் பிடிச்சிருந்துச்சு. குளிச்சுட்டு நான் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். நான் சாரீ கட்டுறதுல வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எல்லோரும் சாரீ தான் கட்ட சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து சாரீ கட்டிட்டு எனக்கு நடக்கவே அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் அவ்வளோவா சாரீக்கு போக மாட்டேன். நான் தோடு மட்டும் போட்டுட்டு ரிஜுவை ரெடி ஆகிட்டு நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு தோடு போட்டுட்டு நான் ரிஜுவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிஜுக்கு தலைசி வீட்டு சீப்பை வந்து பக்கத்துலேயே வச்சுட்டேன். அவங்க எனக்கும் தலைசி ஊன்னு சொல்லிட்டு நான் சிக்க எடுத்து வச்சதை மறுபடியும் சிக்காக்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து கொடுக்கறதுக்கு தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். மேக்கப்னு பார்த்தீங்கன்னா நான் காஜல் லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு, ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரிஜு பின்னாடி
ஃபிஃப்த் மந்தில் வந்து மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன், அப்புறம் தீர்த்தம் கொடுக்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறையா ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு சில சைடு வந்து ஒரு மாதிரி வைப்பாங்க. இவங்க வந்து தீர்த்தம் கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. என்னோடய ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷனும் தீர்த்தம் கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் வச்சுருந்தாங்க. மருந்து கொடுக்கறது வந்து செட் ஆகாது, டேப்லெட் வேறு எடுக்கிறாங்க, அது வேறு எதாவது செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் கொடுக்குற ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிட்டாங்க. என்னோடய ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்மளை மட்டும் உட்கார வச்சு அந்த சந்தனம் பூசுறது இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபிஃப்த் மந்த் பேபி ஷவர் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபோர்த் மந்த்தில் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைப்பாங்களாம், எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் அப்படி கிடையாது. நான் எதிரே பார்க்கல இந்த மாதிரி வைப்பாங்களாம் எனக்கு தெரியாது. ஆனால் வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி செவன்த் மந்த் பேபி ஷவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி நைன்த்லேயும் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு அம்மாட்டெல்லாம் சொல்லி வச்சுட்டு இருந்தேன். அப்போ நைன்த் மந்த் வந்தோடனே எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெலிவரி பெயின் நினச்சி பயம் வந்துருந்துச்சு. குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படின்னு நினச்சிலாம் பயம் வந்துருச்சு. அதனால அந்த ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லிவிட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வையுங்க. அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வையுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட் டைமில் அது ஒரு ஜாலியாக இருக்கும், அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் மேரேஜ் ஆகி அட்டன் பண்ணுற செகண்ட் பேபி ஷவர் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டோட பேபி ஷவர், செவன்த் மந்த் பேபி ஷவர் அட்டன் பண்ணியிருந்தேன். அது வீடியோ கூட என் சேனலில் இருக்குது, வேணுமா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்டு. ஏ, உன்கிட்ட ஒரு க்ளோஸ் அப் கேமரா இருக்கு பாரு. மூக்கு மேல வீடியோ எடுக்கிறியா? அந்த இந்த போனை எடுத்து எடுக்கணுமா? அதுல எதுல அது ஒரு ஒரு லிட்டர் இருக்குது. ரெண்டு பேரும் உட்காந்து ஒழுங்கா குடிச்சிட்டு போங்க. இல்ல அக்கா கேட்டு பரவாயில்ல, அதான கை கழுவிட்டா காலையில சாப்பிடுச்சு. இந்த அந்த அக்கா விட்டுட்டு பாவ கை.
ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ ஷூட் தான், அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். மீசை கட்டாக்கா இல்லையா? சரி நம்ம போமா. ஏன்னா இது அதிசயம். மூணு வகை சாப்பாடு வச்சுருந்தாங்க. எனக்கு மெயினாக அந்த தக்காளி சாதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ரவுண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இனி 7th மந்த்தில் இதே மாதிரி ஒரு பேபி ஷவர் விழாக்கு பார்ப்பீங்க. 1 week வரை இங்கே இருப்பேன் நான். 7th மந்த்லாம் 1 week முன்னாடியே வந்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் வரோம் அப்படின்ட்டு அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. வீடியோ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி விலாக், குக்கிங், வெயிட் லாஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடு மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ திண்டுக்கலுக்கு வரவே ரொம்ப வருஷமாக